சிஎஸ்கே உடைய முன்னாள் வீரர் ஒருத்தர் சிஎஸ்கே கோச்சா மாற போறா, என்னங்க சொல்றீங்க அப்படிங்கலாம் யோசிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன பார்க்காத அந்த வீடியோ பாசங்க வீடியோ படிச்சுக்கமா. ஐ ஃப்ரம் பாலா. நம்மளுடைய சிஎஸ்கே அணியுடைய கோச்சு கேப்டன் என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் 2023 இப்போ அனௌன்ஸ்மெண்ட் போட்டாச்சுங்க. என்னங்க நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிற நீங்கள் நீங்கள் சாக்காகலாம். ஜொஹானஸ்பர்க், அதாவது நம்ம சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைசி வாங்கியிருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்ல இருக்கக்கூடிய ஜொஹானஸ்பர்க் அணியுடைய கேப்டன் யார், கோச் யார், கோச்சிங் ஸ்டாஃப் யாருன்ற செய்திகள் வந்துருக்குது. அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேல இதுக்கு முன்னாடி விளையாடின வீரர் ஒருத்தர், முக்கியமான வீரர், எல்லாருக்கும் பிடிச்ச மறக்க முடியாத சில இன்னிங்ஸ் ஆடின அந்த வீரர் தான் இப்போ வந்துட்டு நம்மளுடைய கோச்சிங் ஸ்டாஃபாகவும் அங்கே சேர்த்துருந்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த கேப்டனை பொறுத்த வரைக்கும் மார்க்கியூ பிளேயராக வாங்கின 2-3 பேர் யாருன்றதான் நமக்கு தெரியும். அதில் ஒருத்தர் தான் இவர், யாருக்கும் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் இப்போ அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் இப்போ இதுதான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திகள் மார்க்கியூ பிளேயர்ஸ் யாரு அப்படின்றத. பட் சிஎஸ்கே ஆஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்களாம் வந்து இந்த ரஜினி படம் விஜய் படத்தோட இன்ட்ரோ சீன்லாம் வந்து ஆன்லைனில் லீக் ஆகி நாளைக்கு படம் ரிலீஸ் வச்சுக்கோங்க. என்ன நீ லீக் பண்ணிவிட்டாங்க அப்போ பண்ணிக்கிட்டுனா அப்படி தான் பண்ணுவாங்க, நீ முதல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டர் லீக்கான ஃபர்ஸ்ட் சீனையும் இவங்க அஃபீஷியலாக போடுற மாதிரி போடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க. அன்னைக்கு நீங்கள்லாம் மறக்காம அப்படியா ஃபேஸ் டூ ப்ளஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா ஜோனஸ் ஐயோ என்னென்ன சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்களும் சர்ப்ரைஸாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரியாக்ட் பண்ணணும் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்முடைய கேப்டன் யார் அப்படின்னா நீங்களாம் எதிர்பார்த்த ஃபேஃப் டக்லஸ் அண்ணன் தான் அதிகாரப்பூர்வ வட்டங்கள் சொல்லிட்டாங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீரர் யார், கோச்சா இப்போ மாறியிருக்காருன்னா சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஹெட் கோச் யாருங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் ஒரே மனதாக முடிவெடுக்கப்பட்டு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர்களை இங்கேயும் ஹெட் கோச்சாக போட்டாச்சு. எஸ் அவர் தான் வந்துட்டு சிஎஸ்கேவுடைய இந்த ஜோஹானஸ்பர்க் ஃப்ரான்ச்சைசிக்கும் ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் ஆகியிருக்கிறாரு. இவர் கூடயே வந்துட்டு சைமன்ஸ் இருக்கிறாரு. அடுத்ததாக நான் சொன்ன அந்த சிஎஸ்கே வீரர் யார் அப்படின்னா டிக் 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 ஆல்பீ மார்க்கல். விராட் கோலியோட அந்த ஓவரில் அடித்து புழக்க விட்டு இந்த சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வச்ச அந்த இன்னிங்ஸை யாருமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு சூப்பரான சென்ட்ரலிங் பேட்டிங் டுவர்ட்ஸ் த எண்டு இப்போ ஜடேஜா பண்ணிட்டு அந்த டைமில் ஆல்பி மார்க்கல் எவ்வளோ அழகாக பண்ணார், நேர்த்தியாக பண்ணாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவுலிங்லையும் சூப்பர், அண்ணே அசத்திருவாப்படி. அவர் தான் இப்போ வந்துட்டு நம்மளுடைய டீமுக்கு ஒரு நல்ல இன்னொரு கோச்சாகவும் வந்து சேர்ந்திருக்காரு. ஸோ ஃபேஃப் டக்லஸ் அண்ணனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக அந்த ஃப்ரான்ச்சைஸி வாங்கியிருக்காங்க. 5 டிரெக்ட் சைனிங்ஸில் இவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. 375,000 யூஎஸ் டாலர்ஸ்க்கு இது தாண்டி பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக. ஸோ இப்போ இதில் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஹெட் கோச் அப்படின்னா எரிக் சிமன்ஸ் யார் அப்படின்னா இவர் தான் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறாருன்னு சொல்லப்படுது. ESPN கிரிக்கெட் இன்ஃபோ அவங்களுடைய தகவல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுடைய முன்னாள் ஆல்ரவுண்டரான ஆல்பி மார்க்கல் அவர்கள் வந்துட்டு இங்கே கோச்சிங் ஸ்டாஃபாக இருக்க போகிறாரு. ஸோ அவர் வந்து பவுலிங்கில் மெயினாக வந்து நம்மளுடைய பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து சூப்பராக அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்த்தர் உள்ளே இருந்தால் தான் அந்த மக்காயா இன்டினி ஷான் பொலாக்கு டேல் ஸ்டீன் இந்த மாதிரி ஒரு வீரரை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நறுக்கு பவுலராக இவர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸியில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை இது வரைக்கும் இதுதான் வந்து சொல்லப்படுது. முக்கியமானதாக ஃபேஃப் டக்லஸ், அடுத்ததாக இந்த கோச்சிங் ஸ்டாஃப்ஸ். ஸோ இவங்களை தாண்டி இன்னும் எந்தெந்த வீரர்கள் உள்ள வர போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய கருத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆல்பி மார்க்கல் உள்ளது பற்றி அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய்.